ஸ்ருதி சேரலை. அந்த இடத்துல ஸ்ருதி சரியாக மீட் ஆகலை. நோட் வந்து நீங்கள் பாடுனீங்களா, அந்த இடத்துல நோட்டு கரெக்டாக சஸ்டெயின் ஆகலை. அதாவது நீங்கள் தப்பான பிட்ச் எடுத்து பாடிட்டீங்க, டெம்போ லைட்டாக மிஸ் ஆச்சு, உங்களுக்கு அங்கங்கே வந்து பிசிறு தட்டி இருக்கு. ஸோ இப்போ பிச்சர்னா என்னன்னு கிளாரிஃபை ஆகிடுச்சு, ஹை டெம்போ லோ டெம்போன்னா என்னன்னு கிளாரிஃபை ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா ஸ்வரம். ஆமாம், இது என்னங்க ஸ்வரம் அப்படின்றாங்க, என்னது அது ஸ்வரம்? எனக்கு கர்நாடிகெல்லாம் தெரியாதுங்க எனக்கு. ஸோ அதனால் எனக்கு ஸ்வரம்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வரம்னா என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸ்வரம்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, அஜா ரிஷபா காந்தார்வா மத்தியமா பஞ்சமா த்வைவதா நிஷாடா. அதாவது இது எல்லாமே ஒன்று ஒரு ஒரு கான்செப்ட், சஜ்ஜா ரிஷபா இதெல்லாம் ஒரு ஒரு கான்செப்ட் ஆச்சுல்ல. ஸோ பழைய காலத்து ஸ்கிரிப்சர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஒரு ஒரு கான்செப்ட் வந்து டிரைவ் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாத்துக்குமே. இப்போ வந்து கர்நாடிக்கு மட்டும் இல்லை, இப்போ நாட்டியத்துக்கே சாஸ்திரம் இருக்குது, நாட்டிய சாஸ்திரம் அப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சாஸ்திரங்கள் இருக்கும். நம்ம அதுதான் பேஸாக எடுத்து, அதாவது நம்ம ஓல்டு ஸ்கிரிப்சர்ஸில் இருந்து நம்ம பேஸாக எடுத்து தான் வந்து நம்ம அந்த கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம ஆஸ் அன் டைம் கோஸ் ஆக்சுவலி, ஸோ நம்ம அதில் ரீசர்ச் பண்ணி நிறைய சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே போவோம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. இப்போ சஜ்ஜா ரிஷபா காந்தரான்னு சொன்னால் அது வேறு எதுவுமே இல்லைங்க, ச ரி க ம ப த நி. நம்ம பாடுறோம்ல சப்த ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ச ரி க ம ப த நீ சா அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த சஜ்ஜா ரிஷபா அதுலேருந்து ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து எடுத்து சா ரி காமா பாதா நீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் கூட ஒரு பேஸ் இது. அதாவது வி ஹவ் டூ டிஃப்ரெண்ட் கிளாசிக்கல், லைக் ஒன் இஸ் அ நார்த் இந்தியன் கிளாசிக்கல், அதர் ஒன் இஸ் சவுத் இந்தியன் கிளாசிக்கல். நார்த் இந்தியன் கிளாசிக்கல்னால் அதுதான் ஹிந்துஸ்தானி, சவுத் இந்தியன் கிளாசிக்கல்னால் அதுதான் வந்து கர்நாடிக். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, ரெண்டுத்துக்குமே பேஸ் சா ரி காமா பாதானி தான். ஒரே ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சா ரி வந்து நம்ம சவுத் இந்தியன் கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக்கில் வந்து ரீன்னு சொல்லுவாங்க, இதே ரீயை வந்து ஹிந்துஸ்தானியில் வந்து ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒன்லி சின்ன டிஃப்ரென்ஸு, மற்றபடி ரெண்டுமே சேம் தான். பேஸ் வந்து சேம் தான், ஃபவுண்டேஷன் சேம் தான், பட் ஸ்டைல் தான் வேறு வேறு. ஒரே கான்செப்ட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து கொண்டு போயிருப்பாங்க, அதுதான் வந்து ஹிந்துஸ்தானி அது கர்நாடிக். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். சரி, சொல்கிறாங்கள பாடும்போது பாடி முடித்ததுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த நோட் வந்து சஸ்டெயின் பண்ணலை, அது நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு. என்னடா இது நோட்டு, என்னடா இது சஸ்டெயின் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸ்ருதி நோட்ஸ் ஸ்கேல்ஸு இதை பற்றின விஷயங்கள்லாம் அடுத்த எபிசோடில் பாருங்கள். சிங்க சாங் இந்த கான்செப்டில் அடுத்த எபிசோடில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் மை சைனிங் ஆஃப் சந்தன், டேக் கேர், பை பை.